हरे कृष्णा। हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव के जय। शिल प्रभुपाद के जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नांगु अध्यायम एलु दक्षन नडत्तिय वेल्वी एन्नम तलैप्पिल पदम पत्तु। तदा वृक्ष ध्वज द्वेष कलिलात्मा प्रजापतिः शिव अवलोकात् अभवच्छरद्रत इव अमलः। वर्ड बै वर्ड मीनिंग। तदा अंद नेरम वृषध्वज काले वाहनत्तिन मीद अमर्ंदिरुक्कुम शिवपेरुमान। द्वेष द्वेषम கலிலாத்மா அழுக்கான மனம் பிரஜாபதி தக்ஷ மன்னர் சிவ சிவபெருமான் அவலோகாத் அவரை கண்டு அபவத் ஆனார் ஷரத் ஷரத்காலம் ஹ்ரதக ஏரி இவ போல அமலக தூய்மையடைந்து. டிரான்ஸ்லேஷன். காலை வாகனத்தின் மீது அமர்ந்து காட்சி தந்த சிவபெருமானை கண்டவுடன் தக்ஷனது பொறாமையுற்ற அழுக்கு மனம் சரத்காலத்து மழையினால் குளத்து நீர் தூய்மை அடைவது போல உடனே தூய்மை அடைந்தது. பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபா. சிவபெருமான் ஏன் மங்களமானவர் என்பதற்கு இங்கே சான்று தரப்பட்டு இருக்கிறது. எவரேனும் சிவபெருமானை பக்தியுடனும் புனிதமுடனும் நோக்கினால் அவர் மனம் உடனே தூய்மையடையும். சிவபெருமான் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியினால் பொறாமையினால் தக்ஷன் மாசடைந்தவராக இருந்தார். ஆனாலும் அவரை சிறிதளவு அன்பும் பக்தியும் கொண்டு பார்த்த மாத்திரத்திலேயே தக்ஷனது மனம் தூய்மை அடைந்தது. சிவபெருமானை சிறிதளவு அன்பும் பக்தியும் கொண்டு தக்ஷன் பார்த்த மாத்திரத்திலேயே தக்ஷனது மனம் தூய்மையடைந்தது. மழைக்காலத்தில் குளத்திலுள்ள நீர் சேரும் சகதியுமாக இருக்கும். ஷரத்காலம் வந்தவுடன் அது தூய்மையானதாகவும் தெளிவானதாகவும் மாறும். அதுபோல சிவபெருமான் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியினால் அதாவது பொறாமையினால் மாசடைந்திருந்தது தக்ஷனது மனம். அதனாலேயே அவர் கடுமையாக தண்டிக்கவும் பட்டார். இப்போது உணர்வு பெற்று எழுந்தவுடன் சிவபெருமானை மரியாதையுடனும் பணிவுடனும் வணங்கியதால் அவர் தூய்மையடைந்தார். பதம் பதினொன்று. பவஸ்தவாய கிருததீர் ந அசக்னோத் அனுராகத் ஔத்கண்யாத் பாஷ்பக கவயா சம்பிரேதம் சுதாம் ஸ்மரன். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பவஸ்தவாய சிவபெருமானை துதிப்பதற்காக கிருததி நினைத்தாலும் நா இல்லை அசக்னோத் இயல்வது அனுராகத் உணர்ச்சி வசப்பட்டு அவுத்கன்யாத் ஆர்வத்தின் காரணமாக பாஷ்ப கவயா கண்களில் நீர் பெருக சம்பரேதம் மறைந்த சுதாம் மகள் ஸ்மரன் நினைத்து. டிரான்ஸ்லேஷன். தக்ஷன் சிவபெருமானை துதிக்க விரும்பினார். ஆனால் அவர் தன்னுடைய அருமை மகள் சதியின்
அநியாய மரணத்தை எண்ணி கண்களில் கண்ணீர் பெருக சோகத்தில் குரல் கம்ம ஒன்றும் பேசாமல் இருந்தார். பதம் 12. கிருச்சராத் சம்ஸ்தப்ய ச மனக பிரேம விஹ்வலிதக சதி சசம் ச நிர்வய லீகேன பாவேனே சம்பிரஜாபதிஹி. கிருச்சராத் கடுமையான முயற்சியுடன், சம்ஸ்தப்ய சாந்தப்படுத்தி, ச மேலும் மனக மனம், பிரேம விஹ்வலித்த அன்பினாலும் பாசத்தினாலும் குழப்பமற்று, சதி சுதீக தன் சுய நினைவு வந்து, சசம்ச போற்றினார் சதி தன் சுய நினைவு வந்து சசம்ச போற்றினார் நிர்விய லீகேன எந்தவித பொய்யுமின்றி, பாவேன உணர்ச்சியில் ஈசம் சிவபெருமானுக்கு பிரஜாபதி தக்ஷ மன்னர். டிரான்ஸ்லேஷன்: இவ்வாறு அன்பினாலும் பாசத்தினாலும் தன்னிலை மறந்திருந்த தக்ஷன் சுய உணர்வு பெற்றவராக மாறினார். கடுமையாக முயற்சித்து தன் மனதினை சாந்தப்படுத்தி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அவர் தூய உணர்வுடன் சிவபெருமானை வணங்கத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 7 தக்ஷன் நடத்திய வேள்வி என்னும் தலைப்பில் பதங்கள் 10, 11, 12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.